கட்டுவில் ஃபுட்போர்ட்டில் வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அம்மா அப்பா ஐயோ ஆஹா, கோயிலுக்கே கூப்பிட்டு வந்துட்டீங்களாடா? ஏண்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில் டாட்டா சுமோவில் கம்பீரமாக போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரன் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்களேடா? ரொம்ப பேசாத, நான் சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கல. ஆமாம், பெரிய ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. பிச்சை தானே எடுக்க போகிறேன், அம்மா தாயினா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபா கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய் ரொம்ப பேசாத, தரலாத தரலாத. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நாம படுத்துக்க போறோமா? உட்காரடா உட்காரவா, டா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது, பத்திரமா பாத்துக்கணும். ஐயா தர்மம் ப்ளீஸ், தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோன்னே, இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா கமலா அரைஞ்சிருக்காமா? என் பேர சொல்ற? கமலாங்கிறது உன் பேர? அம்மா சீதாப்பழம் இருக்காமா? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இதை எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா கோயிலுக்கு போயிடலாம், உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஆ கண்ணன் வந்துட்டான், இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம் தர்மம் தர்மம், கண்ணா கண்ணா கண்ணா, நான் 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 பாவம் அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல்றது. வாடா போலாம். ஃபிட்ஸா? நெருங்கிற நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே, கூடவே வந்திருக்கிற ரோட் ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கபலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா, கூடவே அந்த பெருசும் வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது, உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நான் நினைச்சபடியே இல்ல, நல்லபடியா நடந்துருச்சு. நடக்க வேண்டியதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. கண்ணா கண்ணா, என்ன திடீர்னு ஒரு கடன் தீக்கணும்? சாமி கிட்டே கடனா? கடவுள் கிட்ட மட்டும் எந்த பாக்கியும் வைக்க கூடாதம்மா. இந்தாமா. தேங்க் யூ பா. நீ பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். உன்னால அவனுக்கு போன சந்தோஷத்தை நிம்மதியும் திருப்பி தர முடியுமா? உன் நாய் காணாம போச்சுல, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான். நீ பண்ண நியாயமா? உன் சந்தோஷம் தான் அவன் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீ அவனை காவலிக்கு அவன் கூட இருந்திருக்கலாம். உனக்கு அவன் கொடுத்த லெட்டர் நீ எப்படி உணர்த்தி மாத்தி அனுப்ப? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே புரியல. என்ன லெட்டர், எங்க மாறுச்சு? எதுவும் தெரியாத மாதிர
நீங்க யாருன்னே தெரியாம மனசுக்குள்ள உங்களை காதலிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அப்பா வராரு, இல்லங்க அப்பா. என்னம்மா வேண்டதுல எல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இப்பதான் மனசு திருப்தியா இருக்கு. கடவுளே வாமா.